சந்திச்சிட போறோம். ஒரு பெரிய முதலாளி கிட்ட போய் அவங்க கையேந்துகிறார்கள். தொழுநோயாளிகளுக்கும் அனாதைகளுக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள் என்று அவர்கள் கையேந்திய போது அந்த முதலாளி, அவன் கோபத்தில் வெறுப்பிலே இருந்தவன், எச்சில் துப்பி விடுகிறான். அவர் கையில எச்சில் துப்பிடுறாங்க. அன்னை தெரசா கொஞ்சமும் முகத்தை கூட சுளிக்கலைங்க, கொஞ்சமும் முகத்துல எந்த கஷ்டத்தையும் காமிக்கல. உண்மையா அந்த அம்மா கஷ்டப்பட மாட்டாங்க, அவங்க எல்லாவற்றையும் துறந்தவர்கள். அந்த அந்த கையில பட்ட அந்த எச்சில் அந்த அப்படியே மூடி இந்த பக்கம் வச்சுட்டு இன்னொரு கையை நீட்டி, இப்போதாவது ஏதாவது கொடுங்கள் என்று கேட்டார்களே, அதனால் தான் இந்த உலகத்தின் நிரந்தர பேரழகிய அன்னை தெரசா என்று சொல்லுகிறோம் என்று சொன்னால், போராட்டம் இருக்கத்தாங்க செய்யும். அதை பூந்தோட்டமாக மாற்றுவது எப்படி என்றுதான் நாம் யோசித்தால் வாழ்க்கையிலே வெற்றி பெறலாம். ஒப்பாரி வைத்தால் ஒருபோதும் அது முடியாது. நடுவர் அவர்களே, மதுரையில பாண்டியனுக்கு ஒரு பெரிய சோதனை வந்தது. கண்ணகி நீதி கேட்டு சென்றால், கண்ணகிக்கு தவறான நீதி வழங்கிய காரணத்தினால் பாண்டியன் நெடுஞ்செழியன் என்ன கதிக்கு ஆளானான் என்பதை நீங்கள் இலக்கியத்திலே படித்திருக்கிறீர்கள். எனவே தீர்ப்பு திசை மாறினால் நிச்சயமாக அந்த நிலவரம் இந்த மேடையிலும் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற காரணத்தினால் நீங்கள் யோசித்து சொல்ல வேண்டும். வாழ்க்கையை நீங்கள் இப்படி பாருங்கள், சுடும் வரை நெருப்பு, சுற்றும் வரை பூமி, போராடும் வரை மனிதன், நாமெல்லாம் மனிதர்கள் என்கிற காரணத்தினால் போராட்டத்தின் முடிவு பூந்தோட்டமாகத்தான் நிச்சயம் இருக்கும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தெற்கு கள்ளிக்குளம் மாதா திருக்கோயிலின் பட்டிமன்ற நிகழ்ச்சி இதுவரை ரசித்த ரசிக பெருமக்களுக்கு என்னுடைய நன்றி, பேச்சாளர்களுக்கு என்னுடைய நன்றி. பம்பாய் கலகி சங்கம் சார்பில் நடைபெறுகிற இந்த திருவிழாவில் எங்களை பங்கேற்க செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மணி 1:15, இன்னும் கூட ரசிக்கிற பெருமக்கள் இங்கே அமர்ந்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ரொம்ப நன்றி. ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். நாங்கள் நிறைய திருவிழா போயிருக்கோம், மாரியம்மன் கோயில் திருவிழா, தேவாலய திருவிழாக்கள், இஸ்லாம் சமயத்தை சேர்ந்த திருவிழாக்கள். ஏன்னா பேச்சாளர்கள் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலையுமே வண்ண விளக்குகள், சீரியல் செட்டெல்லாம் போடுவாங்க. ஆனா வந்ததுலேருந்து பாக்குறேன் எந்த இடத்துல சீரியல் செட்டு சார் ஒரு ஒரு 3 முறை பார்த்துட்டா சலிச்சு போயிடும். நான் வந்ததுலேருந்து பார்த்துட்டேன், இந்த மாதா கோயிலில் போட்ட சீரியல் செட்டு உண்மையிலேயே பார்க்கிற பொழுதே மனசு அமைதியாவது. பாருங்க, கொஞ்சம் உத்து பாருங்க. மிக அற்புதமான அளவிலே இந்த திருக்கோவிலை மின் விளக்குகளால் அலங்கரித்த அந்த சகோதரர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல மைக் செட் சார், வாழ்த்துக்கள் சார். ஒன்றும் இல்லை, வாழ்க்கை பூந்தோட்டமா போராட்டமா. இந்த 3 பேர் பூந்தோட்டம் நாங்கள், அந்த 3 பேர் போராட்டம் நாங்கள். ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். வாழ்க்கை உண்மையிலேயே மகிழ்ச்சினா என்ன? நிறைய பேருக்கு அதுவே சரியா தெரியல. சந்தோஷம்னா என்ன தெரியல சார். ஒரு அம்மாவை பார்த்து கேட்டேன், அம்மா சந்தோஷம்னா என்னம்மா? அந்தம்மா சொல்லிச்சு சார், செல்வி என்னைக்கு சாப்பிட்றாலோ அன்னைக்கு தான் சார் சந்தோஷம். செல்வி யாருமான சீரியல்ல வர பொம்பளை, அந்தம்மா அந்த லெவல்ல தான் இருக்கு. ஒரு ஆபீஸ்ல கிளர்க்க கேட்டேன், சந்தோஷம்னா எதுன்னு. எங்க GM டிரான்ஸ்பர் ஆகணும் சார், அது போதும் சார். அவன் அவ்வளவுதான். ஆக சந்தோஷத்துக்கு அர்த்தம் தெரியல. சந்தோஷம் மகிழ்ச்சி என்பது மனநிலை, அது ஒரு உணர்வு. நீங்க இப்ப நினைச்சா சந்தோஷமா இருக்கலாம், நமக்கு அது முடியல, அதுதான் பிரச்சனை. ஒண்ணு இல்லைங்க, வாழ்க்கை கொண்டாட்டம். இது நான் சொல்லல, ஓஷோ. லைஃப் இஸ் த ஃபெஸ்டிவல், செலிபிரேட் இட் எவ்ரி டே, ஓஷோ. புத்தர் சொல்றாரு, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடியும் ஆனந்தமாக வாழ கற்றுக்கொள். அப்படி வாழறமா? இல்ல சார். வாழ்க்கை எதுல தொடங்குது? கல்யாணத்துல தொடங்குது. என்ன கல்யாணம் ஆச்சுங்க? ஆச்சு ஆச்சா? தாலி கட்டிட்டு திரும்ப எங்க மாமனாரு அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நிற்கிறாரு,
அப்பா ஒரு வாரத்தை இறக்கிட்டேன்னு பக்குனாச்சு. அப்போ 20 வயசுமா இந்த ஆளு வந்து பொண்ணு வளர்க்கல, ஒரு பாரத்தை வச்சு எவனாவது இழிச்சவன் வந்தானா அவன் தலையில வச்சலான்னு இருந்திருக்கான், நான் மாட்டிருக்கேன். அப்ப நம்மளுக்கு ஒண்ணும் தெரியாது சார், அது இந்த மாலெல்லாம் போட்டு இந்த பலியாடை கூட்டி போவாங்கல்ல, புது சட்டு புது பேட்டி இது இதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க, பலியாடை கூட்டி போவாங்கள அந்த மாதிரி கூட்டி போனாங்க. நமக்கு ஒண்ணும் தெரியாது, ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணமா, மாமனார் காலில் உழற அவரு எழுந்தேன், மாப்பிள்ள என் பொண்ணை நான் குழந்தை மாதிரி வளர்த்துருக்கேன் அப்படின்னாரு. உடனே உள்ள கோபம் வந்தது, அப்ப எங்க வீட்டில் நான் என்ன மாடு மாதிரி வளர்த்தாங்களா, யோ நீ உங்க வீட்டில் பொம்பளை குழந்தை என் வீட்டில் ஆம்பளை குழந்தை, நம்மளுக்கு அப்ப தெரியாதுல்ல மாமா, அந்த குழந்தை கல்ல தண்ணி வராம பாத்துக்கங்க மாப்பிள்ள அப்படின்னாரு. மாமா நீங்க அதை பத்தி கவலைப்படாது, நான் பாத்துக்கிறேன். ஆனா அப்ப தெரியல சார், அப்படிதான் தெரியுது அந்த குழந்தை எது அதுக்கு அழுவுன்னு தெரியல, சீரியல் பார்த்தா அழுவுது, பக்கத்து வீட்டுக்காரி நகை வாங்கினா அழுவுது, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இப்ப கல்யாணம் ஆச்சுன்னு சொன்னல, என் ஒய்ஃபுக்கு 3 அக்கா, என் ஒய்ஃப் 4வது பொண்ணு, 3 பேருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. சுத்தி பார்த்துட்டு இப்படி வர என்னோட கோபுரத்தை சதா சகலிங்க 3 பேரை கோயில் இங்க வா அப்படின்னு பயந்துட்டேன். இந்த காலேஜில் சேரும் போதெல்லாம் புது பையனை ராக்கிங் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி 3 மாப்பிள்ளையும் நம்ம சகலிங்க ஏதாவது பண்ணுவாங்களோன்னு கிட்ட போனேன். இல்லை அதெல்லாம் நல்ல பசங்க, 3 பேரா ப்ரோ இங்கே வா, நம்ம குடும்பத்தில் சேர்ந்துட்ட, வெரி குட். இப்போவே சொல்லிடுறேன், நம்ம மாமனார் தங்கம் உண்மையிலேயே நல்ல மனுஷன், நல்ல ஃபேமிலி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்கார எல்லாம் சொன்னாங்க. சரிங்க சார், அதுவும் இல்லாமல் சொந்தமாக வீடே 3 வச்சுருக்காரு. சரியா, இந்த பரந்தூர்னு புது விமான நிலையம் வருதுல்ல, அது பக்கத்தில் 10 ஏக்கர் இருக்கு, அது விமான நிலையம் வந்தால் பெரிய அமௌண்ட் வரும். இவனுக்கு சீனியரில் சார், எல்லாம் விசாரிச்சு வச்சுக்கிறானுங்க ஏற்கனவே எங்கெங்கே மாமனார் சொத்து இருக்குன்னு. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு சொல்கிறானுங்க. ஆனால் மாமியாக இருக்காங்கல்ல அவங்கக்கிட்ட மட்டும் உஷாராக பேசும், ஏன்னா அந்த அம்மா ரொம்ப கிளேடி. வித்தியாசமாக சொல்லும், உள்ள அர்த்தம் ஒன்று இருக்கும். ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, எங்கள் 3 பேர் இருக்காங்கல்ல, எங்கள் நாங்கள் எந்த ஜோடி அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க வீடு எப்படின்னா எங்கள் மாமனார் வீடு சமையல் ரூமு, சமையல் ரூம்லேருந்து வெளியில் வந்தால் டைனிங் ஹால், டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, சமையல் ரூம்லேருந்து பாத்திரம் எடுத்துகிட்டு வரும்போதே எந்த மாப்பிள்ளை போனாலும் அந்த மாப்பிள்ளைகிட்ட ஒரே டைலாக் அடிக்குவான், மாப்பிள்ள எனக்கு வாட்ச மாப்பிள்ளையில நீங்கள் தான் பெஸ்ட்டு அப்படின்னுமா. எவன் போனாலும் இப்போ உன்ன கூட அது மாதிரி சொல்லும் பார்த்தீங்க பண்ணானுங்க, அதாவது மாமனார் மாமியாரை பற்றி ஃபீட்பேக் தரானுதான். நான் அப்போவே பட்டிமன்றலாம் பேசுகிறேன், நான் சொன்னேன் அதெல்லாம் பார்த்துக்கிறேன்னே அப்படின்னா. 3 மாதம் ஆச்சு சார், 3 மாதம் ஆன பிறகு மாமியார் வீட்டுக்கு போனேன், அதே சுச்சுவேஷன், அதே சமையல் ரூம், அதே டைனிங் ஹால், மாமியார் பாத்திரம் எடுத்துகிட்டு வெளில வருது. இப்போ மாமியார் டைலாக் சொல்கிற நேரம் அதான் சொல்லிட்டானுங்கள்ல நம்ம ஆளுங்க, நான் என்ன பண்ண, மாமியாருக்கு முந்தி நானே அத்தை ஒன்று சொல்கிறேன், அத்தை எனக்கு வாட்ச மாமியார்லேயே நீங்கள் தான் பெஸ்ட்டுன்னு இல்லை சிரிச்சிட்டாங்க, சிரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு சீனியர் எவனோ போட்டு கொடுத்துருக்குறான்னு சார். அதுக்கப்புறம் அந்த 4 மாப்பிள்ளை என்கிட்ட தான் ரொம்ப சிரித்து பேசுவாங்க சார். ஒன்றும் இல்லை, போராட்டம்னு நினச்சா தான் போராட்டம் சார், வீடு அப்படி தான் சார், ஒய்ஃப்னா இல்லை சொல்லுவாங்க. நம்ம திருப்பி சொல்கிறதுல நம்ம புதுசால் தானே இருக்கு, அவ்வளோதான். நீங்கள் சும்மா கோவப்படக்கூடாது. என் ஒய்ஃபுக்கிட்ட ஒரு நல்ல பழக்கம், அவங்களுக்கு வந்து எப்படின்னா பொருள்லாம் வீட்டில் வந்து ஹால்லாம் டீசெண்டாக இருக்கணும், குப்பை இருக்கக்கூடாது, எது எது எங்கே இருக்கணுமோ அதை இருக்கணும். என்ன பிரச்சனைனா, இப்போ நம்ம ஒரு பேச்சு ரெடி பண்ணுறோம், இல்லை கம்பராமாயணம் தலைப்பு தராங்க, ஒரு ரெஃபரன்ஸுக்கு ஒரு 4-5 புக்கு வச்சு படிப்போம்ல, அவளுக்கு பிடிக்காது அது. அதாவது அவள் என்ன சொல்லுவா, ஒரு புக்கை எடு, அதில் குறிப்பு எடு வச்சிரு, அடுத்த புக் எடு சார். அந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பார்க்க முடியாதுங்க, டேபிளில் ஒரு 4 புக்கு வச்சுனா தான் ரெஃபரன்ஸ் பார்க்க முடியும், அது புரியல அவங்களுக்கு. எப்போ பாரு, எடுத்த இடத்துல வைங்க, எட்ட இடத்துல வைங்க, சொன்னா தெரியாது, எட்ட இடத்துல வைங்க, பாத்தீங்கன்னா என்ன, அதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க முடியாது, ஏன்னா நம்மளுக்கு திருந்த போறது இல்ல. ஒரு நாள் எட்ட இடத்துல வைங்க நான் டக்குன்னு சொன்னேன், உன்ன கூட தான் 20 வருஷம் முன்னால ராயபுரத்துல இருந்து எடுத்துன்னு வந்தேன், திருப்பி வச்சுட வாண கம்முனுதுதான். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையே பேசுறது எல்லாம் நம்ம கிட்ட போராட்டம்னு நினைச்சா போராட்டம், பூந்தோட்டம்னு நினைச்சா பூந்தோட்டம் சார். ஒன்னு நிறைய ஆண்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா, ஒய்ஃபை குத்தம் சொல்றது, என் ஒய்ஃபு என்னோட நிறைய படித்தவங்க, என்னை விட பெரிய வேலையில் இருக்காங்க, என்னை விட நிறைய சம்பளம் வாங்குறாங்க, மாசமான அந்த சம்பளத்தை என்கிட்ட கொடுக்குறாங்க,
இதை விட ஒரு இன்பம் வேணுமா? ஆனா சில வாட்டி பிரச்சனை வரும், அதுக்கெல்லாம் சண்டை போட கூட இல்ல. என்ன பிரச்சனைனா சார், அவங்க ஆபீஸ் எம்என்சி இந்த கம்ப்யூட்டர், என் வீட்டுல இருந்து இந்த பக்கம் 5 கிலோமீட்டர் போனோம். என்னன்னா திடீர்னு காலில் இருந்து சொல்லுவா, என்னை எங்க ஆபீஸ்ல டிராப் பண்ணிடுங்க. எரிச்சலா இருக்கும், ஏன்னா நம்ம ஒரு ஐடியா தான் இருக்கும். ஏன்னா நான் வந்து அவளை 5 கிலோமீட்டர் டிராப் பண்ணி, அதுவும் அவங்க டைம் ஆபீஸ் வந்து காம்பவுண்ட்லேருந்து 2 கிலோமீட்டர் உள்ள அங்க விட்டுட்டு திருப்பி இந்த பக்கமா வந்து என் ஆபீஸுக்கு போகணும், டென்ஷனு. அப்பவே சொல்லக்கூடாதானே, அதெல்லாம் போராட்டம் நினைக்க கூடாது. ஏன்னா மாசம் 1ஆம் தேதி பூந்தோட்டம், நல்ல பத்தின்னு இருக்கணும். போனேன் சார், அவங்க ஆபீஸ்ல டைம் ஆபீஸ்ல விடுங்கன்னா டைம் ஆபீஸ்ல விட்டேன் சார். டைம் ஆபீஸ்ல விட்ட உடனே டக்குன்னு ஒரு 30 வயசு பையன் சார், அவங்க வேலை செய்யற அவங்க டீமுக்கு அவன் தான் மேனேஜர் தான், ஏதோ பெரிய ரவிசாஸ்திரி கணக்குல எங்க மேனேஜர் அவர், குட் மார்னிங் சொல்லுங்க. நான் என் ஆபீஸ்ல ஜெனரல் மேனேஜர் சார், ஆபீஸ்ல இருக்கிறவன் எனக்கு குட் மார்னிங் சொல்றான். நான் போய் இன்னொருத்த ஆபீஸ்ல, அது 30 வயசு பையன், அவனுக்கு எதுக்குங்க நான் குட் மார்னிங் சொல்லணும்? அந்த மாதிரி நினைக்க கூடாது. ஏன் 1ஆம் தேதியானா அந்த பையனை பார்த்து குட் மார்னிங் சார்னு, அவன் ஏதோ ஸ்கூல் டீச்சர் மாதிரி சின்ன பையனை மிரட்டுற மாதிரி, என்ன மிஸ்டர் மௌன் சுந்தரம் ஆஃபீஸ் போலியா சொல்றான் அவன். சார் முதல் நாள் கஷ்டமா இருந்ததுங்க, 1ஆம் தேதி வாங்குற பணத்தை நினைச்ச உடனே பூந்தோட்டமா மாறிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க ஆபீஸ் போகும்போது எதுவும் கவலைப்படுறதில்ல, எவனை பார்த்தாலும் சரி குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் சார், சரியா கிடையாது சார். திரும்பி வரும்போது ஒரு நாள் செக்யூரிட்டி வாசல்ல சொல்றான், சார் ரொம்ப தங்கண்டா, நம்ம மேடம் தாண்டா எட்வைட்டுனா, யாரு எங்க ஒய்ஃப, அடுத்தவன் ஆபீஸ்ல போய் அந்த பியூன் கிட்ட வந்து நம்ம நல்ல பேர் வாங்குறமே. உண்மையிலேயே போராட்டத்தை பூந்தோட்டமா மாறும். நிறைய பேர் சொல்றான், நிறைய பசங்களுக்கு பாத்தீங்கன்னா, சார் ஆபீஸ் ரொம்ப போர் அடிது, பேப்பர் போட்டுலாம் பாக்குறேன், எனக்கு மேனேஜர் சரியில்லை, பேப்பர் போட்டுலாம் பாக்குறேன், ரிசைன் பண்ணிலாம் பாக்குறேன், டிரான்ஸ்பர் வாங்கி. டேய் மேல அதிகாரினா அப்படிதான் இருப்பாங்க சார், ஆம்பள அதிகாரினா கூட பரவாயில்ல சார், லேடிஸ் எல்லாம் சுப்பீரியரா வந்தாங்க வச்சுங்க ரொம்ப கஷ்டம். எங்க ஆபீஸ்ல என்னோட வைஸ் பிரசிடன்ட் வந்தது லேடி, அதுக்கு என்னவோ தெரியல ஆம்பளைனாலே பிடிக்கல, அப்படி திட்டம். அது திட்டும் போது எப்படின்னா, ஒருத்தர் உள்ள போய் மாட்டலாம் வச்சுங்க, ஆபீஸ்ல ஆம்பளைங்கன்னு இத்தனை பேர் இருக்கீங்களே, 10 பைசாக்கு பிரோஜனம் இல்லைன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் ஆபீஸ்ல திட்டுவாங்கன்னா பரவாயில்லைங்க, டெய்லி திட்டுவாங்கன்னா இல்ல. என்ன பிரச்சனைனா, ஆபீசர் ஆம்பளையா வச்சுங்களேன், திட்டினாக்கா வீட்டில் போய் ஓய்வு கிட்ட சொல்லலாம், எங்க ஆபீசர் எங்க மேனேஜர் என்ன திட்டு விபி திட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு லேடி கிட்ட திட்டு வாங்கிட்டு வீட்டில் போய் சொல்ல முடியாதுங்க, எங்க மேடம் என்ன திட்டாங்கன்னு. ஏன்னா நாளைக்கு நாளைக்கு சண்டை வந்தா அவ ஏதாவது 4 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசினா வச்சுங்க, தாலி கட்டின என்ன போய் பேசுறியே, அவன் என்ன சொல்லுவா, ஊர்ல இருக்கிற பொம்பளை கிட்ட எல்லாம் திட்டு வாங்குறது எங்கிட்ட வாங்கினா என்னன்னா. சோ அந்த அவமானம் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை. என்ன பண்றது மேடம், அந்த மாதிரி தான். நான் ஒரு நாள் ஒரு கெட் டுகெதர்ல எங்க மேடத்தோட ஹஸ்பண்ட் வந்தாரு, அவர்கிட்ட கேட்டுட்டேன், சார் தப்பா நினைக்காதீங்க, மேடம் ரொம்ப எல்லாரும் பார்த்து எல்லா ஆம்பளைங்களையும் திட்டுறாங்க, நான் நினைக்கிறேன் வீட்டில் நீங்க ஏதோ அவங்களுக்கு சங்கடம் தரீங்க, அந்த எரிச்சலை எங்ககிட்ட காமிக்கிறாங்களோன்னு நினைக்கிறேன்னு. அதுக்கு வந்தால் அடப்பாவி, நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன்டா, ஏன்னா உங்ககிட்ட ஆத்திரத்தை என் வீட்டில் அந்த அம்மா எல்லா ஆம்பளையும் திட்டுது. போராட்டம் தான். ஒரு நாள் நான் போனேன் சார், போனவுன்னா சொன்னாங்க வைஸ் பிரசிடன்ட் உன்ன கூப்பிட்டாங்கன்னு, ரூமுக்குள்ள போனேன், ஒன்னும் இல்லை, ஒரே நிமிஷம் டக்குன்னு, மேம் நீங்க இன்னைக்கு கட்டியிருக்க சாரி உங்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு மேடம்னு முஞ்சி வச்சு. ரியலி எங்க ஹஸ்பண்ட் கூட காலையில வீட்டில் சொன்னார், அவன் காலில் வீட்லயே கிண்டல் பண்ணி அமைச்சிருக்கான், இந்த அம்மா அது தெரியாம வந்துருச்சு, அவ்வளவுதான், அண்ணிலேருந்து கூலு. அதுதான் எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க போராட்டம் நினைச்சா போராட்டம் சரி, வாழ்க்கை பூந்தோட்டம் சொல்லி முடிச்சிடலாமா? அவங்க ஒத்துப்பாங்களா? மீதி 3 பேரு போராட்டம் தான், ரொம்ப போராட்டம் தான் சார். ஒண்ணு இல்லைங்க, 40 ஆம்பளை ஒரே ரூம்ல 10 வருஷம் ஒத்துமையா இருப்பான், 40 ஆம்பளை ஒரே ரூம்ல 10 வருஷம் ஒத்துமையா இருப்பான், வீட்டில் 2 லேடிஸ் தங்க முடியல. அன்னைக்கு பாக்குறேன் எங்க அம்மாக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை, என்னன்னு பார்த்தா அதாவது டிவியில சீரியல் பாக்குறத கொடுமை சரியா, இதுல எங்க அம்மா ஒரு சேனல் இருக்கிற சீரியல் பாக்குறாங்க,
என் ஒய்ஃப் அதே டைம்ல இன்னொரு சேனல் இருக்கிற சீரியல் பார்க்கணும், அந்த ரெண்டுத்துக்கு அடிதடி. சரி ஏதாவது பண்ணலான்னு என் ஒய்ஃப் கிட்ட சொன்னேன். சரி விடுமா, அம்மா வயசாயிடுச்சு, பார்க்கட்டும், நீ வேணும்னா ஒரு 21 இன்ச்சில் வாங்கி தரேன் டிவி, ரூம்ல வச்சு பாருன்னு. அப்போ அதுக்கும் சண்டை வரும். அப்போ உங்க அம்மாவுக்கு 32 இன்ச்சு, எனக்கு 21 இன்ச்சான்னு. சார் ஒரு இன்ச்சு கூட ஒத்துமை கிடையாது சார் அவங்க கிட்ட, போராட்டம் தான், வேற வழியே கிடையாதுங்க சார். ஏன் இந்த இந்த மார்ச் 8 பெண்கள் தினம் போச்சுல, அதில் என் ஒய்ஃபுக்கு அவங்க ஆஃபீஸில் என்ன பண்ணிட்டானுங்க, பெஸ்ட் விமன் ஆஃப் தி இயர்னு அவார்டு கொடுத்துட்டானுங்க. நம்மளை ஒரு வார்த்தை கேட்கல, அவார்டு கொடுத்துட்டாங்க. அவ அங்கேருந்து ஃபோன் அடிக்கிறான் ஆஃபீஸ்லேருந்து, எங்க எனக்கு பெஸ்ட் விமன் ஆஃப் தி இயர் அவார்டு கொடுத்துருக்காங்க எங்கள் ஆஃபீஸில், என்ன ஷாக் அடிச்சுது எனக்கு, உனக்கா அப்படின்னு. ஆமாண்ணே, டக்குன்னு வேற பண்ண முடியாது. ஓ வெரி குட் வெரி குட், காங்கிராஜ், இதுவே ஆக்சுவலாக லேட்டுமா, யூ டிசர்வ் இட் எல்லாம் சொல்லிட்டேன். ஆனால் என்னால் தங்க முடியல, இவளுக்கு எப்படி கொடுத்தாங்க. அப்புறம் அவ நான் வீட்டுக்கு போறேங்க, நான் போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவங்க ஆஃபீஸ் HR இருக்காருல, அவனுக்கு ஃபோன் அடித்தேன். ஃபோன் அடிச்சு, சார் வணக்கம் சார், நான் தான் சார் ஹஸ்பண்ட் பேசுகிறேன் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், அவங்களுக்கு நீங்கள் அவார்டு கொடுத்தீங்கன்னு சொன்னாங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நான் சரி சரிங்க, ஏங்க இவ்வளோ பொங்குறீங்க, ஒன்றும் இல்லை, எங்கள் ஆஃபீஸில் மொத்தம் 40 லேடிஸு, ஒவ்வொரு வருஷம் அல்பாபெடிக் ஆர்டரில் யார் யாருக்கோ லைனாக கொடுத்துருவோம், அது அவார்டெல்லாம் பார்த்துலாம் கொடுக்கல, ஒவ்வொரு பொம்மை லேடிஸுக்கும் கொடுப்போம், ஒரு அம்மாவுக்கு கொடுத்துட்டு அது 2 வருஷத்துக்குள்ளே ரிட்டையர் ஆகிடும், அது மாதிரி இது 40 லேடிஸு, அதனால இன்னைக்கு உங்க ஒய்ஃப் நான் அப்பா அப்படின்னு. இல்லை என்ன பண்ணிட்டான் சார், அவன் அவார்டு வெறும் சர்டிஃபிகேட் கொடுத்து அனுப்பிச்சிருக்கலாம், சர்டிஃபிகேட்டோடய என்ன பண்ணிட்டான், ஒரு புத்தர் சிலையை கொடுத்து அனுப்பிச்சிட்டான். அந்த சிலையோட எங்க ஒய்ஃபு வீட்டுக்கு போயிருக்குது. எங்க அம்மா கிட்ட போய் எங்க ஆபீஸ்ல என்ன வந்து பெஸ்ட் விமன் அவார்டு கொடுத்தாங்க, எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா சார், நியாயம் இருக்குல்ல, எந்த மாமியாராவது ஒத்துப்பாங்களா. எங்க அம்மாக்கு எப்படி சண்டை பிடிக்குதுன்னு பார்த்தாங்க, புத்தரை பார்த்துட்டாங்க. அவங்க கிட்ட போய் நான் சொல்ல முடியாதுல, புத்தர் வந்து ஞானம் வந்தது, போதி மரத்துக்கிட்ட போனாரு, 8 பேருண்மைகள் சொன்னாரு, இதெல்லாம் நான் சொல்ல முடியாது, முடிஞ்சு போச்சு, ரெண்டு தகராறு. என் ஒய்ஃப் சொல்றா எனக்குன்னு கொடுத்த அவார்ட வீட்டில் வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா. எங்க அம்மா சொல்றாங்க வீடு விளங்காது, ஒரு 5 நிமிஷம் சண்டை, திடீர்னு எங்க அம்மா சொல்றாங்க பாத்தியடா நான் சொன்னது உண்மையாச்சா, புத்தர் சிலை வந்தோன்னு வீட்டில் பிரச்சனை வந்துச்சு பாரு அப்படின்னாங்க. ஆரஞ்சு வச்சது அவங்க தான், போராட்டம் தான் சார், வெறும் போராட்டம் தான். ஒரு ஒரு வெளியில போற இங்க எப்படின்னு தெரியல, பஸ் சென்னையில எல்லாம் ஈவினிங்ல பஸ் ஏறினா அவ்வளவு கொடுமை, சீட்டே கிடைக்காது, அதுவும் ஃபேமிலியோட வெளில போவே முடியாது. என் ஒய்ஃபோடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன் சார், பஸ்ல ஏறுறேன், செம்ம க்ரௌடு, என்னவோ தெரியல, லேடிஸுக்கு மட்டும் சீட்டு கழிச்சிரும், நம்மளை தள்ளி 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 டிரைவர் பக்கத்தில் நிக்க வச்சிட்டானுங்க. அந்த இன்ஜின் சூடு காலெல்லாம் திரும்பி பாக்குற நம்ம வீட்டுக்கு ஒய்ஃப் எங்க இருக்காங்கன்னே தெரியல. 4 ஸ்டாப்பிங் ஆச்சு இறங்குற இடம், எனக்கு என்னன்னா ஒய்ஃப் சரியா ஸ்டாப்பிங் பார்த்து இறங்கணும், இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை. நல்ல கூட்டம், பஸ் ஸ்டாண்டு வந்தவொடனே நான் இறங்கிட்டேன், இறங்கி பின்னால பாக்குறேன் ஒய்ஃபை காணும், பஸ் புறப்பட போகுது. சரி கூச்சத்தை விட்டுட்டு ஒய்ஃபு பேர் சொல்லி பரிமளம் பரிமளம்னு கத்துனேன், திடீர்னு பஸ்ல இருந்து ஒரு அம்மா எட்டி பார்க்குது, கூப்பிட்டீங்களா அப்படிந்து, அது பஸ்ல இருக்கிற வேற பரிமளம், அந்த பரிமளத்துக்கு பாரு, அவங்க ஹஸ்பண்டு குரலும் என் குரலும் தெரியல, கூப்பிட்டீங்களான்னு எட்டி பாக்குது. ஆக்சுவலா நம்ம பரிமளத்தை விட அது பெஸ்ட் பெட்டரா இருந்தது, ஆனா இறங்க சொல்ல முடியாதுல்ல, கட்சியில நம்ம பரிமளம் இறங்கிடுச்சு. கோவம், போராட்டம் தான், கோவம். இன்னும் சரியா இல்லைங்க, உட்காந்தவன தூங்கிட்டேன், 3 ஸ்டாப்பிங்ல எப்படி தூங்கணும், நல்ல மனசு தூக்கம் வருது, உங்களை மாதிரி வினையான்றா எங்க பஸ்ல இல்லையா. ஆக போராட்டம் இருக்கு, பூந்தோட்டம் இருக்கு. அப்ப மொத்த வாழ்க்கை போராட்டமா பூந்தோட்டமா, ஒன்னும் இல்லை சார். ஒரு மனித உயிருக்கு
ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் எது தெரியுமா? மகிழ்ச்சியான நேரம், உண்மையான பூந்தோட்டம், அவன் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கிற கருவில் இருக்கிற அந்த நேரம் மட்டும்தான். எந்த கவலையும் இல்லை. அவனுக்காக அவங்க அம்மா சாப்பிடுவாங்க, அவனுக்காக அவங்க அம்மா சுவாசிப்பாங்க. கம்ஃபர்ட் ஜோன் வந்து கருவறை தான். வெளியில் வந்தால் வாழ்க்கை உண்மையிலேயே பிரச்சனை தான். ஆனால் மனிதனுக்கு ஏன் கடவுள் ஆறறிவு கொடுத்தார்? ஏன் போராட்டத்தை போராட்டமாக பார்க்கக்கூடாது, அதை பூந்தோட்டமாக மாற்றணும். எப்படி மாற்றணும்? மாற்ற முடியும், அது நம்மகிட்ட தான் இருக்கு, மாற்ற முடியும். எதுவாக இருந்தாலும் சரி, நான் உன்னை கேட்குறேன், இந்த உலகத்தில் யாரை கேளுங்க, உங்க ஆம்பிஷன் என்னன்னு கேளுங்க. ஒரு சாதாரண பெட்டி கடை வச்சிருக்காரு, டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைக்கணும்னா கரெக்ட். ஒரு சாதாரண கிளர்க்கே கேளுங்க, நீ என்னவா வர போறேன்னு, இந்த கம்பெனியோடைய டைரக்டரா வரணும் சார் கரெக்ட். ஆக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆம்பிஷன் உண்டு. ஆனா யாராவது ஒரு மனிதன் உன் ஆம்பிஷன் என்னன்னு கேட்டா, சார் நான் வாழற ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எந்த மனிதன் சொல்லுகிறானோ அவன்தான் உண்மையிலேயே மகிழ்ச்சியாக பூந்தோட்டமாக நினைத்து வாழ்கிறான், அதான் உண்மை. சார் என்னோட ஃப்ரெண்டுக்கு கொரோனா பாசிட்டிவ், அவன் பாருங்க அப்போ வந்து சென்னையில் ஒரு நாளைக்கு 7000 விக்டிம்ஸு, டெத்து அதிகம், ஆக்சிஜன் ப்ராப்ளம், கிடைக்கல சிலிண்டர், அட்மிஷனே போடல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலையும் எங்கேயுமே. என் ஃப்ரெண்டு கஷ்டப்பட்டு கட்சியில் டாக்டர் சொன்னார், நீ வீட்லேயே 15 நாள் ரெஸ்ட் இருந்து, நான் ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டேன். ஏன்னா அப்போ ரொம்ப டெத் அதிகமாக இருந்தது. என் ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, இப்போ வீட்டுக்கு போய் பார்க்க முடியாது ஏன்னா கொரோனா. நான் உனக்கு ஃபோன் பண்ணி, டே பார்த்துடா ஜாகிரதடா, மாத்திரைலாம் ஒழுங்காக சாப்பிட்றா நான், அவன் சொன்னான் டே அடங்கு என்ன இப்போ இல்லைடா பாப்பா, இப்போ தான் சௌகரியமாக இருக்க, ரூமுக்குள்ளே இருக்க, எந்த பிக்கல் பண்ணுங்களும் இல்லை, காய்கறி வாங்கினா மாவு பேக்கெட் வாங்கினா ஒரு பிரச்சனை கிடையாது, வேலை வேலைக்கு சோறு உள்ள வருது, கதவு தட்டுறாளுங்க சோறு அனுப்புறாளுங்க, சாப்பிட்டு தூக்கி போட்டுணும், ரூம் உள்ளேயே எல்லா செட்டிங் இருக்கு, கவலையே இல்லை, பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட். அவனுக்கு பாசிட்டிவ் சார், அவன் சொல்றான் சந்தோஷமா இருக்கண்டா, திடீர்னு நேற்று கேட்டேன் ஆனந்தகுடன் வேணும் போன வார்த்தை இதுன்னு, 5 நிமிஷம் ஆச்சு குரல் கொடுத்தேன், எடுத்துட்டு வரீங்களா இல்லை நான் வெளில வருவான்னு, ஒட்டு மொத்த குடும்பமும் ஆனந்தகுடன் தேடி தூக்கணும்ன்றானுங்க, சந்தோஷமா இருக்கு. ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா டாக்டருக்கு தான் என்னன்னா, ஆமாடா ஒரு மாதம்னு சொல்லக்கூடாது, வெறும் 5 நாள் தான் சொல்லியிருக்காங்க சார், அவனுக்கு கொரோனா பாசிட்டிவ், ஆனால் அவன் மனசில் எவ்வளோ பாசிட்டிவாக இருக்காம பாருங்க, அதுதான் அதுதான் நீங்கள் பார்க்க வேண்டிய. இதெல்லாம் விட பூந்தோட்டமாக உங்களால் மாற்ற முடியவில்லையா? மாற்ற முடியவில்லையா? தெய்வத்தை நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறும். அதுக்கு தான் தேவாலயம் வச்சிருக்கிறோம் இல்லையா. நம்ம சார் சொன்னார், மைக்கேல் சார் என்ன, மாதாவுடைய சிறப்பு, மாதாவுடைய கருணை, மாதாவுடைய கருணை எப்படி கிடைச்சதுன்னா, தொலைஞ்சு போன ஒரு பெட்ரோல் பங்க்ல தொலைஞ்சு போன ஒரு பர்ஸ் சார், அவ்வளோ பிஸியாக இருக்கிற ஏரியா, ஒரு பர்ஸு 3 மணி நேரத்துக்கு மேலே அதே இடத்துல யாரால எடுக்கப்படாமல் இருந்து கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், உங்களுடைய பிரேயர், உங்களுடைய கடவுள் பக்தி உங்கள் வாழ்க்கையை பூந்தோட்டமாக மாற்றும். ஆகவே வாழ்க்கை போராட்டம் என்று எண்ணிவிடாதீர்கள், அதை பூந்தோட்டமாக மாற்ற உங்களால் முடியும். உங்களால் முடியாவிட்டாலும் நீங்கள் தொழுவதிலும் அழுவதிலும் இறைவனுடைய அந்த ஆசீர்வாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.